புதுசா வயல் வாங்கி பொன்னேர் பூட்டி வேலை நடக்குது, நீ பாட்டுக்கு என்னமா இங்க அழுதுகிட்டே இருக்கிற? ஏம்மா, அப்பா ஏதாவது சொன்னாரா? சொல்லம்மா. மாணிக்கம், உங்க அப்பா எவ்வளவு கோபக்காரரா இருந்தாலும் அவரை அனுசரிச்சு போகணும்னு எனக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணமே, அந்த கண்ணம்மாக்காவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. இப்போ எனக்கு கூட பெரியப்பா ஞாபகமாவே இருக்குதம்மா. என்ன செய்யலாம் அம்மா? நான் மறுபடியும் வயலுக்கு போகணும், அப்பாவும் சோமுவும் அங்கே இருக்கிறாங்க. நீ எங்களுக்கு மத்தியானம் சோறு கொண்டாரியா? நான் வர்றேம்மா. சரிப்பா. அழாதீங்கம்மா. என்னங்க உங்களே தானே? முந்தி மாதிரி விவசாயத்தை கூட சரியா கவனிக்காம இப்படியே முகத்தை கவுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? உடஞ்சு போனது இனிமே ஒட்டவா போகுது. உருவமாயிருக்கிற பொருள் எல்லாம் ஒரு நாளைக்கு உடஞ்சுத்தான் போகும். ஆனா சிநேகிதத்துக்கு உருவமே கிடையாது கண்ணம்மா, அது உடஞ்சு போக நியாயமே இல்லை. அப்பா, நான் சோமாவ பாக்கணும், இல்லன்னா சோறு கூட தின்ன மாட்டேன். பாத்தியா கண்ணம்மா, இந்த அன்புதான் என்னையும் ஆட்டி வைக்கிறது. இல்லைன்னா வீரப்பனை மறுபடியும் பாக்கணுங்கிற ஆசை. ஓட்டுறா, விவசாயம் நல்ல செழிப்பா வரணும். சிங்காரி, என்ன நீ இப்படி தினமும் பாத்திரத்தை தொடக்கிறிய தவிர இதோ ஆரம்பிச்சிட்டியா? மைசூர் பாக்கு குடுக்கற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத, வேற எங்கயாவது கொண்டு வச்சுக்கோ. நீ நினைக்கிறது தவறு. இந்த மாதிரி பொட்டலத்திலேயே லவ்வே வளர்த்தவங்க கோட்டான கோட்டி, அவங்கள நான் பின்பற்றேன். யோ, காதல் கிதல்ல கண்ண வீங்கிடுவீங்க. கண்ணமண்ண கண்ணமண்ண, உன்னாலே என் மனசெல்லாம் வீங்கி போயிருக்க. டாக்டர் மன்மதன் கிட்ட போனேன், போய் எக்ஸா போட்டோ எடுத்தேன். என்னது எக்ஸா போட்டாவா? அதானது எக்ஸா? அதான் சதைக்குள்ள இருக்கிற எலும்பு வெளியே தெரியுமே அந்த போட்டோ. ஓ, எக்ஸ்ரேவா? மயில் நுழையுது, எனக்கு நுழைய மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் அவரு சொன்னாரு, ஆபரேஷன் பண்ண முடியாது, அன்புங்கிற மருந்த தடவித்தான் அதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், முட்டல்ல புடிச்சுக்கிட்டேன், அன்புங்கிற மருந்து எங்க கிடைக்கும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அழகு சிங்காரி கிட்ட தான் கிடைக்கும்னாரு. நான் மூச்சா பிடிச்சேன், ஒரே ஓட்டமா வந்தேன், கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும். ஆமா அம்மா, அப்பா இன்னொரு தர சொல்லு, இன்னொரு தர சொல்லு. கிடைக்கும். ஐயோ ஐயோ ஐயா, ஒண்ணு போதும், நீ சொல்லியாச்சுன்னா எனக்கு கிடைச்சாச்சே. டே சின்ன தம்பி, டே நீ மகாதிஷ்டசாலிடா, முதல் இந்த பொட்டலத்தை அவுத்து நீ இதை சாப்பிடு, முதல் கொஞ்சம் சாப்பிடு. கல்யாணம் முடிஞ்ச பிறப்பாடு காணா பந்து கூட கிடைக்காது தெரியுமா? என்ன தம்பி, இப்பதான் சாந்த வச்சு செங்கல்ல வச்சு அஸ்திவாரத்தை கிளப்புற இந்த சமயத்தில் இந்த மகா மோசமான பைய கூப்பிடுறானு? இந்த மாதிரி சன்னியாசம் வாங்குற பசங்கள்கிட்ட வேலை பாக்குறத பார்க்கல, எங்கேயாவது போய் உட்காரலாம். ஐயா, இந்த மனுஷன் ஒரு சத்தத்துல கூப்பிட்டு வரமாட்டானு. சீச்சி சீச்சி, இவனை கட்டிட்டு எவன் மாறடி? ஐயா என்ன ஐயா பொய்யான்னுட்டு எத்தனை தடவை கூப்பிடுறத? ஒரு தடவை தான் கூப்பிட்டீங்க. ஆமா, ஒரு தடவை தான் கூப்பிட்டேன், மண்ணா கட்டி ஆளு மூஞ்சி மாறட்டு. அரே கள்ளப்பட்டி,
என்னையா சௌக்கியமா எப்படி இருக்கிற? வீட்டில் குழந்தை குட்டி நீ மாடு கண்ணு எல்லாம் சௌக்கியம் தானே? ஏதாவது சாப்பிட்டியா? வா, ஏதாவது சாப்பிட்டு வருவோம். என்ன ஏது வரவனையில என்ன உபச்சனம் பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா புள்ள ஊட்டி பொண்டாட்டி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஏது நீங்க கேட்கக்கூடிய ஒரு என்ன கேட்கக்கூடியது? அவன் வந்த விஷயத்த கேப்பற, அதை விட்டுட்டு என்னமோ சாப்பிட்டியா வந்தியா போனியான்றிய. இதுமே கேட்கல. ஆமா ஆமா, என்ன சமாச்சாரங்க? யார கேக்குற? அவன காலையா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்களே? அதுக்கு தானே சொல்றேன், அவனை கேளுன்ட்டு நானே சொல்லி தொலைக்கிறேன். வாங்குற கடனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வழி இல்லையா? விட்டுருங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு போச்ச, நீ என்ன சந்தர்ப்பம் தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கிறேன்? மூணா விளையம்னு நினைச்சு உங்ககிட்ட கடன் வாங்கி சாகுபடி செஞ்சேன். பாத்தீராயா, ஒண்ணுக்கு மூணா விளையும் நினைச்சானா? ரேஸ்ல புக்கி கிட்ட ஆடுற பைய போல இருக்கு. ஒண்ணுக்கு மூணு, ஒண்ணுக்கு எட்டு, ஒண்ணுக்கு பத்து. அது நாங்க ரேஸ். ஆமா, உனக்கு ரேஸ் இத வேற உமக்கு சொல்லணுமா? பேசாம இருக்கியா? அவகாசமா சொல்லுங்க. விஷயத்த காலியாண்ட? நிசமா, என் நிலத்துக்கு கரையம் போட்டு அதுல உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கழிச்சுக்கிட்டு மீதிய கொடுத்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டாவது என் காலத்தை போக்கிக்க வேணுங்க. என்னது மீதியா? அது அது என்னப்பா அது? அசலும் வட்டியும் சேர்ந்தா நீ இன்னொரு ஏக்கர் எனக்கு எழுதி கொடுக்கணும், என்னமோ மீதி கீதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஏதோ பாவம் புள்ள ஊட்டிக்காரன்னு சொன்னியான்னு இது போதும் நினைச்சேன். தாப்பா, உனக்கு இஷ்டம் இருந்தா நிலத்தை கொடு, இல்ல பணத்தை கொடு. ஏழை உட சொத்த அஸ்திவாரமாக்கி அதுல எழுப்புல எந்த பணக்கார கோட்டை நிலைச்சு நின்னது கிடையாதுங்க. நிலத்தை எடுத்துக்கங்க, நான் வர்றேன். கேட்டாலும் கேட்டான் ஒரு நல்ல கேள்வி. சும்மாரியா, இந்த பயம் மாதிரி எத்தனை பேர் என்கிட்ட பேசியிருப்பான்? இதுக்கெல்லாம் நானும் அசர்றவன். இவன் மாதிரி ஒரு காலத்துல நானும் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நான் கேட்கலீங்களா? ஆமா, உன் முன்னால வந்து நான் பேசுறேன். இவன் பேசணும்னு உமக்கு புரட்சி மனப்பான்னு வந்துருச்சு போல. என்னங்க நீங்க ஒண்ணு, நமக்கு எதுக்கு இங்க புரட்சியும் இறைச்சியும்? என்னமோ வறட்சி இல்லாம இருந்தா போதும். ஏயா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி. காளிங்கனை கல்லெடுத்து அடிக்கவா? அதே ஆமாயா, கல்லெடுத்து அடிப்ப. உன் தொந்திய கலக்கிடுவான். ஆமா, காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி இந்த பய நிலத்துல பெரிய கிணறு ஒன்று வெட்ட சொல்லும். கிணறு எதுக்குங்க? உண்மை தூக்கி அதில் போடுறது. கிணறு எதுக்கு வெட்டுவாங்க? சொன்னதை செய்ய பயா. இந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சு அந்த கல்லுப்பட்டி கிராமத்தையே வாங்கல. நான் கந்தசாமி. ஒரு செம்பு வெந்நீர் கொண்டா குடிக்கணும். சிங்காரி ஒய்யாரி சேவை தந்திட வந்த பூவை எங்கித பரிமண சிங்காரி ஒய்யாரி இந்த ஜகத்தை மயக்க வந்த முகத்தை படைத்திட்ட சிங்காரி ஒய்யாதி ஒய்யாதி ஒய்யாதி. அப்படியாவது காதல் நெருப்பிலே இருந்து சாம்பலாகி கருகி போன பிறகாவது இந்த கட்டை நாட்டில் ஒரு பெரும் காதல் தியாகி என்று புகழட்டும். அப்புறம் செலவைக்கட்டும், பிறகு கோவில் கட்டி கும்பிடட்டும், இன்னும் என்னென்னமோ செய்யட்டும். அப்படி ஒரு சரித்திரத்தை நான் உண்டு பண்றேன் பாருங்க.
ஐயா, தரித்திர இருக்கட்டும், முதல்ல உன் தரித்திரத்தை போய். அது எப்படி போகும்? தனலட்சுமி ஆகிய உன்னுடைய கடக்கன் பார்வை எனக்கு வேண்டாமா? என்னது அதுக்காக உன் ஓரக்கண்ணால ஒரு பார்வையும், ஐயோ, சிரிப்பு ததும்பி உதட்ட வச்சுட்டு ஒரு சிரிப்பும் கலந்து கலந்து அத்தான் ஒரு வார்த்தை சொல்லு, அடுத்த நிமிஷம் நான் பேரேன். என்னது? குபேரன். ஓ, குபேரனா? பரவாயில்லையா, குபேரன். என்ன, நம்ம சின்ன பேரன் நினைச்சியா? இவ்வளவு நடக்குது, நம்ம காவேரி காணுமே. திருச்சியில ஓடிக்கிட்டு. ஐயோ, அது அகண்ட காவேரி. இது நம்ம வீட்டுல நின்னுட்டு வெட்டி சோத்த சாப்பிட்டு ஓடாம உட்கார்ந்துகிட்டு இருக்கே, அந்த காவேரிய கேக்குற. புதுசா வெட்டி இருக்கிற கிணத்துக்கு போயிரு. இங்கிலாந்துக்கு போற ஏரோப்ளேன்ல தவறு இங்க வந்து விழுந்துட்டீங்களா? நிறுத்துங்க, மாங்குடி விராஸ்தார் கந்தசாமி பிள்ளை மகளோட பேசுறீங்க. அப்படியா? அதான் வாயில இருந்து கனல் கக்குது, நியாயம் தானே. அம்மா, உன் பேரு? காவேரி. அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காவேரியா? கரக்கட்டு. அதான் இப்படி சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி மாதிரி சீறி விழற. ஆமா, உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதா? அதை எங்கே எப்படி யாருக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுதான் அந்த காளைய அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா? அப்படி இல்ல, சாதாரண ஜனங்க கிட்ட அது ரொம்ப சாதுவா பழகும். ஆனா பணக்காரங்க உடம்புல பவு நகைங்க கிடக்குற பளபளப்பா பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி வெறிக்கும், அவ்வளவுதான். அம்மா, இந்த விரட்டல உன் வேலைக்காரிட்ட வச்சுக்க. ஆமா, இது வேலைக்காரின்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அம்மா, உங்க வீட்டுல சிங்காரின்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்குதுல்ல? ஆமா. அந்த பொண்ணுக்கு நீ எவ்வளவு சம்பளம் கொடுக்கற? சம்பளமா? அந்த பைத்திய வேலை செய்யற லட்சணத்துக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமாக்கும். ஐயோ, பைத்தியமா? ஆமா, லேசா காதல் பைத்தியம். அப்படின்னா யாரோ மாணிக்கமா, அந்த ஆளு மாங்குடி மண்டபத்தில கம்பு சண்டை போட்டு அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாராம். அப்ப சிங்காரி அவருக்கு சிகிச்சை செய்தாளாம். உடனே அந்த கம்பு வீரர் அவன் மீது காதல் வலை வீசி விட்டாராம். அப்புறம் அதுல இருந்து அவர் ஞாபகமாவே இருக்கிறார். இன்னைக்கு பௌர்ணமி இல்ல? இன்னைக்கு பௌர்ணமி இல்ல, அந்த மண்டபத்திடல இன்னைக்கு ராத்திரி சிங்காரி கண்டிப்பா காதல் தவம் பண்ணுவா. ஐயோ பாவம், அந்த பைத்தியத்து மேல நீங்க ஏன் இவ்வளவு அனுதாபப்படுறீங்க? ஏனா நல்லா இருந்த அவளுக்கு பைத்தியத்தை உண்டாக்கினதே நான் தானே. அப்படின்னா அடியேன் தான் அந்த மாணிக்கம். ஓஹோ, இந்த மன்மதரை பார்க்கத்தான் அந்த ரதி அப்படி தவம் பண்றாளா? ஐயா மன்மதரே, இப்பவே போய் உங்க ரதி தேவிய வேலையில இருந்து நிறுத்திடுற. யம்மா, யம்மா, பணக்கார ராணியே, காதல் ஓ அந்த புறத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இந்த வயலுக்கும் சொந்தம், அதோ வரிசையா தெரியுற அந்த குடிசங்களுக்கும் சொந்தம். காதல் கஞ்சிக்கு வழி இல்லாதவளுக்கு காதலாம் காதல் பாத்துடுற. யம்மா, 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 அட கொஞ்சம் நில்லம்மா, அட. அட பரதேவது. நடைக்காரி சின்ன இடைக்காரி, ஆரோ ஒரு சிங்காரி, அவ கோடாலி கொண்டைக்காரி, சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, சின்னாளப்பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி, அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி படு சுட்டி அந்த குட்டி,
சின்னாள பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி. அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி. சும்மா கிடந்த மனச அவ தொட்டு புட்டா, இப்படி தொட்டு புட்டா. ஆள தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா, ஆள தூண்டி முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா. சின்னாள பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி. அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி. படு சுட்டி அந்த குட்டி. இன்பமூட்டும் சின்னாள பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி. அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி. சும்மா கடந்த மனச அவ தொட்டு புட்டா, இப்படி தொட்டு புட்டா. ஆள தூண்டு முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா, ஆள தூண்டு முள்ளு கண்ணை போட்டு வளைச்சு புட்டா. சின்னாள பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி. அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி. படு சுட்டி அந்த குட்டி. முன்னழகும் பின்னழகும் முத்தார பல்லழகும் ஆர பல்லழகும் என்னை அழைச்சதனாலே இருக்கும் இடம் தேடி வந்தேன். ஏ டோங்கர குட்டி, சின்னாள பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி. அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி. சின்னாள பட்டி சேலைய கட்டி வந்தாள ஒரு குட்டி. அவ சிரிச்ச முகம் இனிப்பு தரும் சீனி சக்கரை கட்டி. படு சுட்டி அந்த குட்டி. அப்ப பக்கத்துல உள்ள கிணறெல்லாம் வத்தி போச்சேன். அப்படியா? ஆமா, எங்க அனுத்து தண்ணியும் வத்தி போச்சு தம்பி. ஆமா, ஒரே சமயத்துல எல்லா கிணந்த தண்ணியும் வத்தி போச்சே. காரணம் என்னன்னு புரிய ஐயா? அட போயா, அந்த கந்தசாமி புள்ள புதுசா ஒரு கிணத்த ஆழமா வெட்டினாங்கல்ல, அதனால நம்ம கிணத்து தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. இப்ப புரியுதா? ஆஹா. ஆமா, இதுக்கு இப்ப என்ன செய்யறது? எல்லாரும் வாங்க, அந்த கந்தசாமி புள்ள கிட்டே போய் முறையிடும். சரி, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எஜமா, நீங்க அவ்வளவு பெரிய கிணத்த ஆழமா வெட்டினதுனால எங்க சின்ன கிணத்துல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சுங்க. அதனால உங்க கிணத்துல உபயோகம் இல்லாம நடந்திருக்கிற தண்ணி எல்லாம் எங்க நிலத்துல வாங்குங்க. நியாயம்தானுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கப்பா. பாருங்க, என்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு. குழந்தை குட்டிகளோட நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது வீணா இரவு போட்டியிலயா தூங்குவானே? எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை. ஆகையினால வட்டி இல்லாம உங்களுக்கு நிறைய கடன் தரேன். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க கிணத்தை எல்லாம் ஆழமா தோண்டி விவசாயத்தை பெருக்கிக்கணும். உங்களுக்கெல்லாம் சொந்த நிலம் இருக்கா? அனுபவ போக்கியத்துக்கு எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு போகலாம். அய்யோ, அனுபவ போக்கியமா வைக்கிற சொத்து கடைசியில கைய விட்டு போயிடும்னு சொல்லுவாங்களே. அடங்கப்பா, வட்டியே இல்லாத தர்மராஜன் கடன் கொடுக்கிறாரு, அதுக்கு எழுத்துலயாவது அனுபவ போக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்க வேண்டாமா? நீதான்பா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனா இருக்கிற. காளிங்க முதலாளி, எல்லாத்துக்கும் கலரை உடைச்சு விடு, குடிக்கட்டும். சரிங்க. சொல்றதுங்கப்பா, இந்த காலத்துல வட்டியே இல்லாம இப்படி வேற யாரு கடை கொடுப்பாங்க? நியாயம்தானே, நியாயம்தான். அவனே அன்னைக்கு நம்ம முனியன் சொன்னானே, எதுமா புல்லாதோர்னு. இப்ப பாத்தியா, அவன் கிடக்குறான் முனிப்பய. உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? சரி, நீங்கெல்லாம் போய் அவங்கவங்க நிலப்பத்திரத்தோட தயாரா இருங்க. கணக்க புள்ளைய பணத்தோட நான் அனுப்பி வைக்கிறேன். ஏழை பங்காளர், விவசாய பாதுகாவலர் வள்ளல் கந்தசாமி பிள்ளை. யோ, எங்கய்யா காணாம காணாம இங்க படுத்துக்கிற? படுத்துறேன். இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே. யாரு? ஆமா, இந்த பசங்க ஜே போட்டுட்டு என்ன இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே, எதுக்கு வந்தானுங்க, எங்க போறானுங்க? எல்லா பயலும் அவன் நிலத்தை என்கிட்ட அடமான போக்கிய வச்சுட்டு போறானுங்க. ஐயோ பாவம், வந்ததே ஆபத்து. என்ன அபசகுனம் பிடிச்ச மாதிரி ஐயோன்றிய?
கணக்குல என்ன இருப்புன்னு பாத்துக்கிட்டு கல்லுப்பட்டிக்கு போய் எல்லா பயல்களுக்கும் பணத்தை கொடுத்து விட்டு அவன் நிலத்தை என் பேர்ல எழுதி வாங்கிட்டு வரோம். அப்படியே ஒரு அமெரிக்கன் ஜம்பருக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வரோம். ஜம்பரா? ஆமா, நம்ம உள்ளூர் கடையில டெய்லர் கடையில வாங்கிக்கலாம்ங்களே ஜம்பர். இந்த பொம்பளைங்க போடுவாங்களே ஜாக்கெட் மாதிரி. ஆமா, ஜாக்கெட் புடவ மாதிரி ஆளப்பாரு. கணத்தை ஆழமாக்குற மிஷினியா? தம்பி, கடனை வாங்கியும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. காரணம் யாரு? கடனை கொடுத்த அதே கந்தசாமி தான் எஞ்சின போட்டு அவங்க இன்னும் ஆழமாக்கினான். நம்ம கணத்துல இருந்த கொஞ்ச நஞ்சம் தண்ணியும் சேர்ந்து உறிஞ்சிடுது. ஏதோ காரணத்தை வச்சுதான் அவன் கடன் கொடுத்தான். இல்லன்னா அவருக்கு ஏன் அவ்வளவு அக்கறை? அட போங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் இப்பதான் புத்தி வந்துச்சா? ஏன் ஆடுறீரு? ஏன் ஆடுறீரு? ஒரு இடத்துல இருக்கீங்க. நீர் செஞ்ச காரியத்துக்கு உடத்துல எப்படி இருக்க முடியும்? நட்டுவனால பிறக்க வேண்டிய இங்க வந்துகிட்டு ஏன் உத்தரவு வாங்கிட்டு இருக்கிறேன்? ராஜினாமா பண்றீரா? ராஜினாமா பண்றீராயா? நீ ராஜினாமா பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போற அந்த கந்தசாமி பிள்ளை செத்து போடுவான்னு நினைக்கிறீரா? இப்ப போயிடு, மரியாதை இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போயாச்சுன்னா சோத்துக்கு டங்கி அடிக்கணும். டங்கி அடிப்பே, டங்கி அடிப்பே, எனக்கு தெரியாது. முதல்ல இதை வீட்டை விட்டு போயிடு. உங்க வச்சுக்கிட்டு எவையா மாறடிப்பான்? நீங்கதான் எதுக்கு? எத்தனை நாளைக்கியா? சாகர பயந்தம். சாகர பயந்தம் மூச்சு நான் மாறடிக்கணுமா? என் தலையில எழுதியிருக்காயா? என்னமோ தெரியல, என்னமோ தெரியலையா? ஐயா, உண்ம சொல்லி பிரயோஜனம் இல்லையா? காலம் காத்தால அவளை முதல்ல கணக்கு தீர்த்து வெளியில அனுப்பு. நீங்க அது மட்டும் செஞ்சாதுங்க, என்ன வேணாலும் வெளியே போக சொல்லுங்க. சிங்காரியை மட்டும் போக சொல்லிடுறாங்க. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, மங்க இல்லா மகிமை. ஐயா சொல்றேன் சொல்றேன், மங்க இல்லா மலைகளுக்கோர் மதிப்பும் இல்லை, புஷ்பம் இல்லா தோட்டத்துக்கோ அழகும் இல்லை. மங்க இல்லா பாட்டு வேற உனக்கு தெருக்கூத்துல இருந்த பயம் மாதிரி அலறீங்க. ஒரு வேஷத்தை ஒழுங்கா செஞ்சிருந்தாலும் ஒழுங்கா இருக்க போறிய சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆள் இல்ல, குறை ஆள் இல்ல. எழுத்தோட்டு பேச உங்களோட பிரிச்சு அடிச்சு கொண்டு விடுவேன். ஏதோ புள்ள மாதிரி வளர்த்துட்டமே அவளை அடைகிட்டு போக வேண்டியது. அப்புறம் பேச வெற்றி வடிவேல் எடுத்தான், சுற்றி வந்த பகை முடித்தான், வற்றாத பொய்கை வடநாடு கண்டான், ஆறுபடை வீடு கொண்டான். வாழமைத்த தெய்வம் தேவரை, வாழமைத்த தெய்வம் அந்த வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குலவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. தேவரை வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குலவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. பன்னீர் சக்கரை தேனாபிஷேகம், பால் பழம் பன்னீர் சக்கரை தேனாபிஷேகம், பெண் பழனிய பண்பான துறைய செய்திடுவோமே. மூவரை வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குலவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே.
திருடுவான் சிங்கார வேலன் உமாதேவியின் பாலோ தெய்வ யானையின் லோலன் அருளே புரிந்திடுவான் சிங்கார வேலன் உமாதேவியின் பாலோ தெய்வ யானையின் லோலன் அந்த வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே புறவள்ளியமே நாயகனே பணிந்திடுவோமே தேவரை வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே புறவள்ளியமே நாயகனே பணிந்திடுவோமே பணிந்திடுவோமே போன வருஷ தைப்பூசத்தில் வீரப்பனோடு உன் கோவிலுக்கு வந்தேன். இந்த தைப்பூசத்தில் அவன் என்னோட இல்லை. தனியா வந்து உன்னை தரிசிக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல முருகா. நீங்க இப்படியேதான் புலம்பிக்கிட்டு இருக்க போறீங்களா? முன்பின் தெரியாதவங்க ஒரு தரம் சந்தித்து ஒரு நிமிஷம் பேசிட்டாலே அவங்கள ஆயுள் பூராவும் என்னால மறக்க முடியாது. உதயத்தில இருந்து அத்தமனம் வரையில் என் நிலையிலேயே இருந்த வீரப்பன் நான் எப்படி கண்ணமா மறக்கிறது? அப்பா நான் சோமா பார்க்கணும். இன்னைக்கு போலாம் நாளை போலான்னு சொல்லி அம்மா என்னை ஏமாத்திட்டே வருது. நீ என்ன கூட்டிட்டு போனான்னா நான் வீட்டை விட்டா ஓடி போயிடுவேன். என் அன்புடா உனக்கு. ஆமாங்க வாங்களேன் போய் பார்த்துட்டு தான் வரலாம். சோமு தாயம் ஆறு போயிட்டுட்டா அதுக்காக இப்படி வருத்தப்படலாமா? பண்ணிட்டா எனக்கு சாப்பாடு வேண்டாம். என் காலை ரெண்டு நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எனக்கு மட்டும் சாப்பாடு அதுக்கு ஒண்ணும் வேண்டாம் போ. அடே அப்பா அம்மா சிவபெருமான் கூட தன் காலையை பத்தி இவ்வளவு கவலைப்பட மாட்டார் போல் இருக்குது. அம்மா பெரியப்பா உள்ள தனியால மட்டும் சுகம் கிடைச்சிடும். உன்னை பிரிஞ்சதுலேயும் எனக்கு மனசே நிம்மதி இல்லாம போயிட்டு. அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கம்மா? அதான் பெரியம்மா வந்துட்டாங்களே மாணிக்கம். பெண்களே இப்படித்தான்ப்பா. சிவகாமி என் தம்பி வீரப்ப எங்க? சிவகாமி பட்டு போன செடியை கொண்டு வந்து நட்டு வச்சு தண்ணி ஊத்தி பாக்குறியா? முளைக்குமான்னு என்னுடைய உத்தரவு இல்லாம இந்த நந்தி கட்ட கூட்டத்தை ஏண்டி உள்ள விட்ட? அப்பா நீ போய் கூட்டம் இல்லையா? யாரும் கூட்டியாரலப்பா, நாங்களாத்தான் வந்தோம். வீரப்பா ஒரு வார்த்தை ஏண்டா வந்தேன்னு என்ன பார்த்து நீ கேட்க கூடாதா? கேக்குறேன்டா. ஏண்டா வந்த தம்பி நாயே போடா. அப்பா வீடு தாடி வந்தவங்களை வெளியே போக சொன்னது நம்ம பரம்பரையிலே நீங்க ஒருத்தர் தான்ப்பா. அதுலயும் உயிருக்கு உயிரான உத்தமருக்கு உத்தமரான பெரியப்பாவே அப்படி உதாசீனப்படுத்துறது? உதாசீனப்படுத்தாம ஓச்சாரம் பண்றதுக்கு இங்க ஒண்ணு தர்மர் வந்துடுறா? சகுனி பய வந்திருக்காண்டா. அப்பா என்னடா செய்யற? கேடுதா கெட்டு போன உறவை கெட்டி உருண்டையில சரிப்படுத்த வந்திருக்காங்க தெரியுமா? சூப்பர சூப்பர. நம்ம பிள்ளைகளையாவது ஒண்ணா சேர்ந்திருக்க அப்படி பிடிக்கலப்பா. நாட்டாமக்காரா மரியாதையா நீ வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி தள்ளட்டமா? நீ பிடிச்சு தள்ளுனா அந்த வெறியில கூட ஒரு அன்பை என்னால உணர முடியும் வீரப்பா. பெரியப்பா வலிய வந்த உங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க முடியல. பரவாயில்லப்பா நான் வரேன். இந்த இருட்டுல உங்களை எப்படி பெரியப்பான்னு அங்க தனியா அனுப்புறது? மாணிக்கம் விளக்கு வெளிச்சம் இல்லைன்னா என் விதியோட வெளிச்சம் இருக்குப்பா. அதுல தட்டு தடுமாறி எப்படியாவது போய் சேர்ந்துடு. கவலைப்படாதப்பா கண்ணம்மா வா.
நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான்மா. கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே குலாடிய குடும்பம் உரைந்தானதே. முன் கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே குலாடிய குடும்பம் உரைந்தானதே. முன் கோபம் உண்டானதே குடும்பம் ரெண்டா